Hi friends, this is Gayatri. Welcome to our channel. ஆண்கள் உச்சடையும் போது எப்படி திரவ மாதிரியான சப்ஸ்டன்ஸ் வருதோ அதே மாதிரி பொண்ணுங்களுக்கும் வேற ஃபார்மேட்ல வருதுங்க. ஆக்சுவலா பொண்ணுங்களுக்கு அந்த மாதிரி திரவம் வந்தா மட்டும்தான் தாம்பத்தியத்தை நல்லா முடிக்க முடியும். இன்னும் சொல்ல போனோம்னா ஆண்களுக்கு அந்த போர்வால் மாதிரியான பகுதி முழுவதுமா பிளேஸ் ஆகிறதுக்கு மதன நீர் அவசியம். சரியா உச்சம் நடக்கலன்னா பொண்ணுங்களுக்கு அந்த வலுவழுப்பு தன்மை குறைஞ்சிரும். சோ இதனால என்ன ஆகும்னா போர்வால் பாதி தாங்க போய் ரீச் ஆகும். உச்சத்தின் தொடக்கத்துல வெறும் 25% தான் இந்த வலுவழுப்பு தன்மை இருக்கும். தீண்டல் அப்படி இப்படின்னு இக்கத்தப்பா போகும்போது இந்த வலுவழுப்பு தன்மையை 90% அடைய முடியும். சில பொண்ணுங்க இந்த மதன நீர் சுத்தமா ஏற்பட மாட்டேங்குதுன்னு கவலைப்படுறாங்க. இது ஆண்களுடைய இயலாமையே தவிர பொண்ணுங்களை குறை சொல்ல முடியாது. இந்த காலமாடும் பசுமாடும் சேரும் போது என்ன பண்றாங்கன்னு கவனிச்சு பாருங்க. அதுல ஒரு 60% ட்ரை பண்ணாவே கணவனால வலுவழுப்பு தன்மைய அருவி மாதிரி கொண்டாந்துடலாம். இந்த தனக்கு தானே பண்றது மூலம் எந்த பொண்ணாலையும் மதன நீரை முழுமையா ஃபீல் பண்ண முடியாது. இது முழுக்க முழுக்க கணவருடைய எஃபர்ட்ல தாங்க இருக்கு. பல தம்பதிகளுக்கு 10-15 வருஷத்துக்கு அப்புறம் தான் மதன நீரை பத்திய நாலேஜே கிடைக்குது. ஒரு ஆரோக்கியமான பொண்ணுடைய மதன நீர் எப்படி இருக்கும்னா நுங்கின் நீரை போல தூய்மையா இருக்கும்னு சொல்றாங்க. அதுவும் பீரியட் முடிஞ்ச சில நாட்களுக்கு அப்புறம் தான் இந்த அதிசயம் நடக்குமா. சர்வே என்ன சொல்லுதுன்னா 35 வயது கடந்த பொண்ணுங்களுக்கு இந்த மதன நீர் 90% லேக் ஆகுதான். சோ இந்த கல்யாணம் ஆகிற 21-26 வரைக்கும் தான் பொண்ணுங்களால இந்த மதன நீர் உச்சத்தை முழுமையா பெற முடியும். ஆணுக்கும் பொண்ணுக்கும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குங்க. அது என்னன்னா துவாரங்கள் ஆணுக்கு 9 பொண்ணுங்களுக்கு 10 இருக்கு. தாய்மைக்கு அப்புறம் பொண்ணுங்களுக்கு அது 12 மாறுதான். இப்படிப்பட்ட மாற்றத்தை சந்திக்கிற பொண்ணுங்களுக்கு தாம்பத்திய தேவைங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும். சோ முடிந்த அளவு இந்த மதன நீரை எந்தெந்த வகையில உருவாக்கலாம் ஆண்கள் தான் கண்டுபிடிச்சு செயல்படுத்தணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான் இந்த வீடியோ. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.